அப்படிங்கிற பேர் எதுவுமே வேணாம். அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்காரங்க கொடுத்த பேரு பாரத் தான் சரியான வார்த்தைன்னு பாஜக சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்கன்னு நம்மளது தமிழ்ல வந்து பாரத நாடுன்னு தானே சொல்றாங்க. ஸோ பாரதன்னு சொல்றதுல பெருசா எந்த தப்பும் தெரியல எனக்கு. இப்போதைக்கு இந்தியான்னு இருக்கிறது இந்தியா இந்தியாங்கிற பேர் நல்லா தானே இருக்கு. இதே இது பாரத நாடு தனியாக மாத்திக்கிட்டு மாற்ற வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதை மாத்தா நல்லா இருக்கும். பேர்ல என்னங்க இருக்கு அப்படி பார்த்து எல்லாத்தையுமே தான் மாத்த வேண்டியது இருக்கும். இல்லை பாரத் அப்படிங்கிற ஒரு பொதுவான பேர் மாதிரி இருக்கு இல்லையா. இந்தியா அப்படிங்கிறதோட பாரத் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இவ்வளோ நாள் இந்தியா தானே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ புதுசாயம் பாரத்னு பார்க்கணும். எப்பவும் போல இந்தியாவே இருக்கலாம். எல்லாமே ஒன்று தானே இந்தியாவில். சரியில்லை இந்தியானு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை மாற்ற வேண்டிய தேவையில்லை. நல்ல பேராக இருக்கு அப்படியே இருக்கட்டும். இந்தியா இருக்கட்டும் பாரத்ல வேணாம் இந்தியாவே இருக்கு. இந்தியா முக்கியமா பாரத் முக்கியமா நமக்கு இந்தியா தானே முக்கியம். இந்தியா அது எவ்வளவு போராட்டம் பண்ணி அவர் கொடியை வாங்கினாரு. அது அப்பயா நம்மளுக்கு எது முக்கியம் இந்தியா தான் முக்கியம். ஒரு சிலர் ஏத்துக்க மாட்டாங்க 90% ஏத்துக்க மாட்டாங்க. இந்தியாவுக்கு இந்தியாவே பேர் இருக்கட்டும் ஓகேங்களா மாத்தலாம் வேணாம். இப்போ இந்தியானா எல்லாத்தையும் சேர்த்து வச்சதுனால தானே இந்தியான்னு சொல்றாங்க. நம்மளுடைய முந்தைய பேரு சிந்து சமவெளி நாகரிகத்துன்னு தோன்றியது. அப்ப சிந்து சமவெளி அப்படி கூப்பிடலாமா? பாரத்னே சொல்லலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. பாரத நாடு தான் இது. தமிழ் கூட பாரதம் தான் வருது. அதனால செயல்படுறது ரொம்ப கஷ்டம். சுதந்திரம் வந்து 75 வருஷம் கழிச்சு எத்தனையோ இதெல்லாம் அரசாங்கத்தில் வந்து மாத்திருக்காங்க. இது மாத்தினா தப்பு கிடையாது. அது எப்படிங்க இந்தியாங்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கு. இந்தியா தான் இது பாரதம்ங்கிறது பாரத நாடுங்கிறது பழைய காலத்து இதுவாக இது அதையும் நடைமுறையில் இருக்குது. இந்தியாங்கிறது தான் நடைமுறையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பாரத நாடுங்கிறது படித்த சில பேருக்கு மட்டும்தான் அதனுடைய பொருள் விளங்கும். இந்தியாங்கிறது எல்லாருக்குமே விளங்கும். இப்போ நம்ம சென்னையை சென்னைன்னு இப்போ பேசலையா மெட்ராஸ்னு வந்தது எப்படின்னா மாற்றினாங்க. இப்போ நம்ம சென்னைன்னு சொல்கிறோம்ல மெட்ராஸ் எப்போயுமே அப்படி தான் சொல்லுவோம். இப்போ நம்ம சென்னைன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டோம்ல இப்போ அது மாதிரி அதுவும் கொஞ்சம் நாளில் மாறிடும். ஒன்று சேர்ந்த ஒரு நாடு. இதுல ஒரு மொழியை மட்டும் முயற்சி பண்ண முடியாது. ஒரு மொழின்றது கொண்டாடவே கூடாது. பாரத நாடுனாலும் அது தமிழ்நாடுன்னு சொன்னாலும் அதுவும் வந்து வேண்டாம். இந்தியாங்கிறது எல்லாருக்குமே பொருத்தமானது. இப்ப எல்லா நாட்டில் போனாலும் நான் இந்தியான்னு சொன்னா அது நடைமுறையில வந்துடும். நான் போய் பாரத் பாரத்னா யாரா நீ பாரத்னு உன் பேராடான்னு கேட்டானா நான் என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் இந்தியாங்கிறது ஒரு கரெக்டான பெயர். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதை மாற்ற வேண்டிய வேலை இல்லை. இந்திய நாடு இந்திய நாடு தான்.